அம்மாவும் தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மாவும் தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அச்சரப்பாக்கம் அற்புத ஆரோக்கிய மலைமடை தாயின் அருள்தலத்திலிருந்து இந்த அபிஷேக திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். பாஸ்கா காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பு பெருவிழா வாரத்திலே இந்த அருள்தலத்தின் அதிபர் தந்தை அருட்பணி தாஸ் சார்பாகவும் மற்ற அருட்பணியாளர்கள் சார்பாகவும் அந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய சமாதானம் மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிரம்பி இந்த திருப்பலி வழியாக இதை காணும் அனைத்து பக்தர்களுடைய கருத்துக்கள் தேவைகள் சந்திக்கப்பட உங்கள் வாழ்வு வளமடைய நலமடைய நாங்கள் மன்றாடி ஒப்பு கொடுக்கின்றோம். மேலும் இந்த திருப்பலியானது இந்த புனிதமான அருள்தலத்திற்கு வருகை தரும் அனைத்து பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இந்த சிறப்பு அபிஷேக முதல் சனிக்கிழமை திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுடைய தேவைகளுக்காகவும் இன்னும் சிறப்பாக கேரளாவை சார்ந்த ரத்தீஷ் அபிரகாம் குடும்பம், சந்தவாசலை சார்ந்த மறித்த ஜோசப் ராயப்பன் அடைக்கலமேரி ஆன்மையிலை பாட்டிக்காகவும் மற்றும் இன்று அன்னதானத்திற்கு உதவி செய்யும் சென்னை சார்ந்த ஆனந்த் குடும்பத்திற்காகவும் நாம் நன்றி கூறி அவர்கள் கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடி ஒப்பு கொடுக்கின்றோம். உயிர்ப்பின் வாரத்திலே இருக்கும் நாம் அந்த உயிர்ப்புக்கு உயிருள்ள சாட்சிகளாக நம் ஆண்டவர் இயேசுவை நமது வாழ்விலும் நமது உறவுகளிலும் வெளிப்படுத்த அறிக்கையிட இன்று நமக்கு அழைப்பு வருகிறது. அன்று சீடர்களுக்கு இயேசு உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அறிவியுங்கள் என்று கட்டளையிட்டார். நமக்கும் அந்த உயிர்ப்பின் மகிமையை ஆட்சியை அவருடைய அன்பின் பிரசன்னத்தை நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் நாம் செய்யும் அன்பு பணிகளிலும் சேவைகளிலும் வெளிப்படுத்த இதோ நம்மையே அர்ப்பணித்து இந்த திருப்பலி வழியாக நாம் வேண்டுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே நம்பிக்கை கொள்ளும் மக்களை பெருக நீர் என்றென்றும் செய்கின்றீர். தேர்ந்தெடுத்தவர்களை கனிவோடு கண்ணோக்கி திருமுழுக்கு என்னும் அருளடையாளத்தின் வாயிலாக புதுப்பிறப்பு அடைந்தவர்களை சாகா தன்மை என்னும் பேற்றினால் அணி செய்வீராக.
ஆண்டவரே அணி செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ, உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினர். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118 நீங்கள் பாட வேண்டிய பதில். ஆண்டவரே, என் மன்றாட்டு நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். சொல்லுவோம். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதா நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதா நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதா நான் நன்றி செலுத்துகின்றேன். Thank you.
ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியது, வலிமையாய் செயலாற்றியது. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதா, நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீ கேட்டதா, நான் நன்றி செலுத்துகிறேன், நான் நன்றி செலுத்துகிறேன். தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓ ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர் தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதல மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாய் பதினொருவரும் பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால்
அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆயிரம் மலைகள் தேடி ஓடினே அம்மா மரியே, உன்னை காணவில்லை. அச்சிறுப்பாக்கம் நல்லாயன் மலை தேடி ஓடி வந்தே, உன் தரிசனம் கண்டு மகிழ்ந்தே. உன்னை போல தாயிங்கு ஏதுமில்லை, உனையன்றியமை காக்க யாருமில்லை. தாயே என்று கூவியே அழைத்தேன், தாயே என்று கூவியே அழைத்தேன், தாவியே வந்து எமை அணைப்பாயே. அருள் புரிவாய் எம் தாயே. எல்லோரும் கையில வைத்து சொல்லுவோம், Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். மழைமலை தாயே வாழ்க. மழைமலை தாயே வாழ்க. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிடித்தமானவர்களே, இன்றைய நற்செய்தியின் முக்கிய செய்தி, உயிர்த்த இயேசு ஆண்டவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கட்டளை கொடுப்பதுதான். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று ஆண்டவர் தெளிவுபட தம் சீடர்களுக்கு அறிவுறுத்துகிறார். இயேசு அன்று தம் சீடர்களுக்கு சொன்ன செய்தி, இயேசுவில் விசுவாசம் கொண்டிருக்கிற, உயிர்த்த இயேசுவில் நம்பிக்கை கொண்டிருக்கிற அனைத்து விசுவாசிகளுக்கும் பொருந்தும். பிரியமானவர்களே, இயேசு நமக்கு கொடுத்த படிப்பினைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களாய் நமது வாழ்க்கை அமைந்திருக்குமேயானால், நாம் பெற்றுக்கொண்டதையும் கண்டதையும் கேட்டதையும் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும், கொடுத்தே ஆக வேண்டும் என்ற உள்ளார்ந்த உத்வேகம், அந்த உந்து சக்தி நம் எல்லோருக்கும் கண்டிப்பாக இருக்கும், இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம், இயேசு தம் சீடர்களை பார்த்து, கடின உள்ளத்தினரே, நம்பிக்கை இல்லாதவர்களே என்று சொல்கிறார். மற்றவர்கள் இயேசுவின் உயிர்ப்பை பற்றி நம்பாத வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், இயேசுவோடு உறவாடியவர்கள், இயேசுவோடு உண்டு உறங்கியவர்கள், இயேசு சொன்னதெல்லாம் இயேசு செய்ததெல்லாம் கூடவே இருந்து கண்கூடாக பார்த்து ரசித்தவர்கள், பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள், பார்த்து பார்த்து வியந்து போனவர்கள், இயேசு உயிர்த்ததை மாத்திரம் நம்புவதற்கு தயக்கம் காட்டியது ஏன்? பிரியமானவர்களே, தெளிவாக தனது வாழ்க்கையிலே அவர் வாழ்ந்து பார்க்கும் பொழுது அழகாக சொல்லுவார், நான் எருசலேமுக்கு செல்வேன், என்னை கைது செய்து கசியால் அடித்து காரி உமிழ்ந்து முள்முடி சூட்டி இறுதியில் சிறுவையில் அறிந்து கொள்வார்கள், ஆனால் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன இயேசு, அவர் சொன்னபடி நடந்ததெல்லாம் நம்பக்கூடிய இவர்களுக்கு அவர் உயிர்ப்பில் மாத்திரம் சந்தேகம் வருவதற்கான காரணம் என்ன? இயேசு அதற்காக கோடிட்டு காட்டுகிறார், கடின உள்ளத்தினராய் நம்பிக்கை இல்லாதவர்களாய். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. நம்பிக்கை இல்லாதவர்கள், அடிப்படை வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாதவர்கள் யாராக இருப்பார்கள்? இரக்கம் இல்லாதவர்கள்,
பரிவு சுரக்காதவர்கள், பாசம் இல்லாதவர்கள், கனிவு இல்லாதவர்கள், அது என்ன என்று உணர்ந்திராதவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருப்பார்கள். யூதாசு வாழ்க்கை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவன் வருந்தியதாக சொல்லுகிறார்கள், ஆனால் அவநம்பிக்கையின் உச்சகட்டம், தற்கொலை செய்து கொள்கின்றான். ஆக அவனது நம்பிக்கை என்பது அவனது வருத்தத்தோடு நின்று விடுகிறதே தவிர, அதையும் தாண்டி ஆண்டவர் என்னை மீட்டெடுக்கிறார், என் பாவங்களை மன்னிக்கிறார், எனக்காகத்தான் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார், எனக்காகத்தான் உயிர்ப்பை பெற்றுத்தர இருக்கிறார் என்று அந்த யூதாஸ் நம்பியிருந்தால் அவன் உயிர் போயிருக்காது. இன்று வாரத்தின் முதல் நாளாகிய இன்று இயேசு உயிர்த்த இயேசு முதன் முதல் யாருக்கு காட்சி கொடுக்கிறார்? மரிய மகதலர், மரிய மகதலா என்று சொல்வார். நற்செய்தியிலே இயேசுவின் பாடுகள் துவக்கத்திலிருந்து கல்லறையில் வைக்கப்பட்டு உயிர்த்த பிறகு கூட அதிகமாக இந்த மரிய மகதலா பெயர்தான் சொல்லப்படுகிறது, மறந்து விடாதீர்கள். இந்த மரிய மகதலாவின் வாழ்க்கையில் அவரிடத்திலிருந்து 7 பேய்கள் ஓட்டப்பட்டதாக நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. ஆக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஆண்டவர் வாழும் காலத்திலே ஆண்டவரது இரக்கப்பெருக்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவள், பெற்று வாழ்ந்த ஒரு பெண்மணி, அந்த இயேசுவை மட்டும் நம்பி அவரை உறுதியாக பற்று கொண்ட அந்த பெண்ணின் அதிகமிக்க ஆழமான விசுவாசத்தினால் இயேசு அந்த பெண்ணுக்கு காட்சி கொடுக்கிறார். இன்றைய சூழலும் அப்படித்தான். யார் இயேசுவை நம்பியவர்களாய் அவரை மட்டும் உறுதியாக இறுக்கமாக நமது வாழ்வின் இன்ப துன்ப நேரங்களில், இக்கட்டான நேரங்களில், எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது, இன்னல்களை சந்திக்கும் பொழுது, நாம் ஆண்டவரே நீரே தஞ்சம் என்று அவரை பற்று கொண்டு வாழும் பொழுது ஆண்டவர் நமக்கு காட்சி தருவதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் பெற்றுக்கொண்டது இன்றைய நற்செய்தியிலே முதல் வாசகத்திலே, இந்த முதல் வாசகத்திலே பாருங்கள், நாங்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆனால் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும் என்று அந்த திரு தூதர்கள் எவ்வளவு தெளிவாக பேசுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரையிலும் பலர் உண்மையுள்ள விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்கள் மனது இன்னும் இணக்கமான ஒரு சூழ்நிலையை அடையாமல் தான் இருக்கிறது. உலக நாட்டங்களால் ஈர்க்கப்பட்டவர்களாய் அதுதான் உண்மை என்று நம்புவதால் கடவுளை புறந்தள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்னும் கூட சில பேர் அதிகாரத்தை கொண்டு, படைபலத்தை கொண்டு, பணபலத்தை கொண்டு நமது விசுவாசத்தை அடக்கிவிட முடியும் என்று எண்ணி ஏமாந்து போனதுதான் மிச்சம். நமது வாழ்க்கையிலே இயேசுவின் விசுவாசத்தை நாம் எடுத்து வாழும் பொழுது நிச்சயமாக நாம் இரக்கத்தை சுரக்கக்கூடிய, பாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய, பண்பான வாழ்க்கை வாழக்கூடிய, நல்ல குடும்ப வாழ்க்கை எடுத்துக்காட்டான குடும்ப வாழ்க்கை வாழக்கூடிய நல்லவர்களாக சமுதாயத்தில் ஒளி வீச வேண்டும். இயேசுவின் ஒளி நமது வாழ்வின் வழியாய் மற்றவர்கள் முகத்தில் பிரகாசத்தை காண வேண்டும்.